வணக்கம். ஒரு மாடு வச்சிருக்கிறவங்களோ 200 மாட்டுக்கு மேல வச்சிருக்கிற விவசாயிகள் வந்து ஒரு பண்ணையை தொடங்குறதுக்கும் அதை மேம்படுத்துறதுக்கும் அது உற்பத்தியாகிற பாலை நேரடியாக வந்து வாடிக்கையாளரை சேர்க்கறதுக்கோ இல்லை பாலை வந்து உபபொருட்கள் தயாரித்து அதை வாடிக்கையாளர்கிட்ட சேர்க்கறதுக்கோ தேவையான அவங்களின் கனவுகளை எல்லாம் நிஜமாக்குறதுக்கு தேவையான எல்லா உபகரணங்களையும் மலண்டரி மிஷின்ஸ் வந்து தயாரிச்சிட்ருக்கோம். வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து நானோ மில்கிங் மிஷின் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். இந்த நானோ மில்கிங் மிஷின் வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படலாம், எந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் வந்து வாங்கிட்டு போகலாம்? இந்த நானோ மில்கிங் மிஷின் வந்து ஒரு ரொம்ப பேசிக்கான மாடல். இது ஒரு மாடு கறக்கிறதுக்கும் இல்லை ஒரு 5 மாடு வரைக்கும் கறக்கிறதுக்கும் தேவையானவங்க இதை வந்து வாங்கிக்கலாம். இப்போ ஒரு மாடு தான் இருக்குது அப்படின்றப்போ அது வந்து பெரியவங்க இருக்காங்க இல்லை வந்து கறக்க சிரமமாக இருக்குது அப்படின்றவங்க வந்து இந்த மாடலை வாங்கிக்கிறாங்க. இல்லை ஒரு சின்ன ஒரு பண்ணை, ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பண்ணையை வச்சுட்டு ஸோ நாங்களே இதை வேலை பார்க்குறோம், அப்போ கறக்க சிரமமாக இருக்குன்னு ஒரு 5 மாடு வச்சுருக்கிறவங்களோ, ஒரு 3 மாடு வச்சுருக்கிறவங்களோ, 5 மாடு வச்சுருக்கிறவங்களோ அவங்களும் வந்து இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்னுலேருந்து 5 மாடு வரைக்கும் வச்சுருக்காங்க அப்படின்றப்போ ஒரு மாடு வச்சுருக்கிறவங்களுக்குலாம் வந்து எதனால் வந்து இதை வாங்கிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு வந்து இது எந்த வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஓகே, ஒரு மாடு வச்சுருக்கிறவங்க எப்படி அப்படின்னா இப்போ வந்து வெளியிலேருந்து பாலை வாங்கிறது வந்து தரமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு மாடு இந்த மாடு தான், இந்த மாட்டு பால் தான் வந்து என்னோடய ஃபேமிலிக்கு வந்து உகந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே கறக்குதில் வந்து ஒரு சிரமம் இருக்கிற பட்சத்தில் வந்து இதை வந்து வாங்கும்போது அது ரொம்ப எளிமையாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க மிஷினை வந்து வாங்குகிறாங்க. ஸோ 1-லேருந்து 5 மாடு வரைக்கும் வச்சுருக்காங்க அப்படின்றப்போ வந்து சொந்த வீட்டு யூஸுக்கே வந்து நிறைய பேர் வந்து பால் கறந்துப்பாங்க, அவங்களாம் வந்து இந்த மிஷின் வந்து எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. அதே மாதிரி மின்சார தடை இருக்குது அப்படின்றவங்களுக்கும் வந்து இந்த மிஷின் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், ஏன்னா வந்து இது வீட்டில் இருக்கிற யூபிஎஸ்லேயே வந்து மிஷின் ரன் ஆகும். அடுத்து இந்த மிஷினோட எப்படி வந்து இந்த மிஷினை உபயோகிக்கணும், இதில் இது கூட இந்த மிஷின் வாங்கினாங்கன்னா என்னென்னலாம் வரும் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்க. இதில் வந்து நம்ம பவர் பேக்குன்னு சொல்கிற பம்ப்பு மோட்டரு அது ஒரு பேக்கும், மில்க் கேன் அசம்பிளின்னு சொல்கிறது, இந்த ரெண்டுமே வந்துடும். இதில் எப்படி உபயோகப்படுத்துது அப்படின்றது நார்மலாக ப்ளக் பாயிண்ட்டை எடுத்து நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியில் கொடுத்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அது வந்து பல்சேட்டர் சத்தம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து காம்பில் நாளையும் மாட்டினாலே போதும். இது வந்து ரொம்ப எளிமையானது தான். இதுக்கான வந்து இன்சுலேஷனுக்கு வந்து வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை பார்த்து என்னால் முடியும்னு இருக்கிறவங்க திரும்ப நம்ம ஸ்டாஃப் வந்து வீடியோ கால் சப்போர்ட் மூலியமாக உங்களுக்கு இது பண்ணுவாங்க. அப்படி இல்லை இது எனக்கு சிரமம் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு நேரடியாக நம்ம வந்து ஸ்டாஃப் வந்து அங்கே வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருக்குமே வந்து பொதுவாக இப்போ இந்த கேள்விகள் நிறையா வந்து யாருமே கேட்குறது இல்லை, இருந்தாலும் வீடியோக்காக நான் வந்து கேட்குறேன். இந்த மிஷினை மாட்டுறதுனால மாட்டுக்கு மடிக்கு எதாவது பிரச்சனை வருமா இல்லை ரத்தம் வருமா, அந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இன்னமும் இருக்குது, அதை நீங்கள் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. நம்ம இதில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியான பல்சேட்டர் அப்படின்ற ஒரு டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து உறிஞ்சற வந்து பவரை வந்து மசாஜாக கன்வெர்ட் பண்ணுது. அப்போ நம்ம காம்பில் வந்து ரப்பரை மட்டும்தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பல்சேட்டர் வந்து அந்த ரப்பரை வந்து ஒரு மசாஜிங் டைப் ஒரு அந்த ஒரு ஆக்ஷனை க்ரியேட் பண்ணுது. அப்போது அது நம்ம கையில் கறக்கிறத விட இன்னுமே வந்து ஒரு மசாஜ் இதில் மாட்டுக்கு வந்து ரொம்ப அது என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு மசாஜை கொடுக்கறதுனால இந்த டெக்னாலஜியை வந்து பல்சேட்டர் தான் கொடுக்குது. அதனால் இது சேஃபு. இது வந்து டைரெக்டாக உறிஞ்சிற இது இல்லை அப்படின்றதுனால ரத்தம் வர்றதுக்கோ இல்லை மாட்டு காம்பில் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கோ இது வந்து வாய்ப்பே கிடையாது. இது வந்து ப்ரூவன் டெக்னாலஜி. ஆல்ரெடி இது வந்து ஒரு 40 வருஷமாக வந்து மேலை நாடுகளில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. அடுத்து வந்து ஒரு கேள்வி, எப்படின்னா இந்த நானோ மில்கிங் மிஷின்ன்ற இந்த மாடல் வந்து நம்ம எதனால் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்? நம்ம இப்போ 2015 வந்து நம்ம இந்த நிறுவனத்தை வந்து தொடங்கினோம். அப்போ 2016 தான் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணோம். அதை தொடங்கினப்போ என்ன அப்படின்னா அப்போது ஒரு பால் கற இயந்திரம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு 60,000 மேலே தான் இருந்துச்சு. அப்போ சின்ன ஒரு மாடு, 2 மாடு, ஒரு 5 மாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறவங்களை வந்து இதை வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ அவங்களுக்குமே வந்து இந்த டெக்னாலஜியும் இந்த ஒரு இதுவும் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த நானோ மில்கிங் மிஷின் அப்படின்ற ஒரு பேசிக் மாடலில் நம்ம எம்டிஎம் நிறுவனம் தான் முதல்ல வந்து இதை அறிமுகப்படுத்தணும். இப்போ வந்து இந்திய அளவில் வந்து இந்த நானோ மில்கிங் மிஷின் அப்படின்ற நேம் வந்து மிகுந்த ப்ராப்ளம் ஆகிட்டு இப்போ எல்லா கம்பெனிகளும் இந்த மாடலை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான, இந்தியாவை பொறுத்தளவுக்கு பால் அதிகமாக எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா இந்த 5 மாட்டுக்குள்ளே வச்சிருக்கிற விவசாயம் சார்ந்த தானே வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணி அந்த ஒரு மாட்டு பண்ணையை சின்ன அளவில் மெயின்டைன் பண்ணுறவங்ககிட்ட இருந்து தான் வந்து அதிக அளவில் பால் கொள்முதல் ஆகுது. அப்போ அந்த ஒரு செக்டரை வந்து நம்ம வந்து கவர் பண்ணதுனால ரொம்ப நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் நிறைய பேர் வந்து இந்த மிஷினை வந்து வாங்கிட்டு இருக்காங்க.
இதுக்கு அடுத்து இந்த மிஷின் வந்து இப்போ பெரியவங்கலேருந்து வீட்டில் இருக்கிறவங்களே வந்து இந்த மிஷினை எளிதாக வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றப்போ இந்த மிஷினோட கிளீனிங் எப்படி எப்படி வந்து இதை மெயின்டைன் பண்ணும் அப்படின்றதையும் வந்து ஒரு டீட்டெயில்டாக சொல்லிவிடுங்க. இது வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்றத பொறுத்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம லிங்க்ஸ் இருக்கும், அது எல்லாமே செக் பண்ணும்போது தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும். அது எல்லாமே இதில் ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஆயில் இருக்குது. ஸோ ஆயில் வந்து நம்ம ரெகுலராக வந்து ஃபில் பண்ணணும், அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயில் லெவல் என்ன இருக்குது அப்படின்றத. ஸோ ஃபுல்லாக நம்ம காலியானதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணால் போதும். இது வந்து பார்த்தா குறைஞ்சது ஒரு 1 மந்த்தாவது கண்டிப்பாக வரும், அதனால் அது ஒன்றும் செலவு அதிகமாகுது அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. அதை தவிர இதில் வந்து ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை. ரெகுலராக நம்ம கறந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரஷஸ் வந்து எதெல்லாம் எங்கெல்லாம் பால் போகுதோ அந்த டியூபுக்கெல்லாம் வந்து இல்லை நமக்கு அந்த லைனர்னு சொல்கிற காம்பில் மாட்டக்கூடிய அந்த ஒரு இதுக்கும் வந்து ப்ரஷஸ் தனித்தனியாக வந்துடும். அப்போ அதை வச்சு அந்த கிளீனிங் வந்து மெத்தட்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிடலாம், அதுலேயும் எந்த சிரமமும் கிடையாது. ஸோ எப்படி வந்து டீப்பாக க்ளீன் பண்ணணும் அப்படின்றது நாங்கள் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம், அந்த வீடியோட லிங்க்கு நாங்கள் இந்த மேலே வந்து கொடுக்குறோம், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த நானோ மில்கிங் மிஷின் உங்களுக்கு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மேலே கொடுத்துருக்கிற லிங்க்கு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வாட்ஸ்அப் டைரெக்டாக போயிடும். இந்த மிஷினை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க. அதுவும் தவிர மேலே எப்படி உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மிஷின் வந்து சேரும், இதுக்கு எப்படி பேமெண்ட் பண்ணணும், எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. இந்த மிஷினுக்கான விலை என்ன அப்படின்றத நம்ம வீடியோவில் சொல்லிடுறோம். இப்போ இந்த விலை வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து April 2024 எடுத்துகிட்ருக்கோம். இப்போது இந்த உக்ரைன் ரஷ்யா வார்ன்றதுனால நிலக்கரி விலையினால எல்லா ரா மெட்டீரியலுமே வந்து நிறைய ஏற்றங்களையும் கொஞ்சம் மினிமல் இறக்கங்களையும் வந்து இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங் அப்படின்றது ரொம்ப சிரமமான சுச்சுவேஷனில் இருக்கும். அதனால் இப்போ அதை சொல்ல முடியல, ஃபிக்ஸ் பண்ணவே முடியல. இந்த கால் பண்ணுங்கள், அப்போதைக்கு என்ன ரேட்டோ அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் சொல்லிடுவோம். அதேமாதிரி தற்போது விலையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். இந்த மிஷின் வாங்கிட்டாங்க, அடுத்து ஆஃப்டர் சேல்ஸ் அந்த சர்வீஸ் பற்றி கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக சொல்லிடுங்க. ஓகே, நம்ம வந்து அந்த ஆஃப்டர் சேல்ஸ் அப்படின்றதில் ரொம்பவே கவனமாக வந்து இருக்கும். அதுக்குன்னு தனியாக டீம் இருக்குது, அது ஃபுல்லாகவே கரெக்டாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம், எல்லா கால்ஸையும் அட்டன் பண்ணுறோம். ஸோ முதல் விஷயம் ஃபஸ்ட்டு ஒரு டெலிஃபோனிக் கால், நார்மல் காலில் என்ன பிரச்சனை அப்படின்றத நாங்கள் சரி பண்ண தான் பார்ப்போம். அதுக்கு முடியல அப்படின்னா அடுத்து வீடியோ கால் எடுத்து எங்கள் ஸ்டாஃப் வந்து அதை சரி பண்ணிடுவாங்க. இது ரெண்டுமே முடியல அப்படின்னா டைரெக்டாக ஃபீல்டுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணிட முடியும். ஏன்னா இது கோயம்புத்தூரில் இருக்குது, இப்போ ஏதோ ஒரு மாவட்டத்தில் இருக்குது, இங்கே எப்படி வந்து பண்ண முடியும் அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நமக்கு தமிழ்நாடு முழுக்க நம்மளோட MDMO-ஓட டைரக்ட் எம்ப்ளாயீஸ் வந்து அந்தந்த ரீஜனுக்கு இருக்காங்க. அப்போ அதை பொறுத்து உங்களுக்கு இமீடியட்டாக வந்து அதை சரி பண்ணி கொடுக்கறது வந்து எங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது, அதனால் அதை பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை. எங்ககிட்ட இந்த மாடல் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து எவ்வளோ மாடுகள் வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து நிறைய மாடல் இருக்குது. அது எல்லாமே தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கொடுத்துட்டே இருக்க போகிறோம். தொடர்ந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா தேவையானவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.